சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரித்திகா சமையலன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ் செய்ய போறேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல செய்ய போறேன். இந்த எப்பவுமே புலா வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் தான் இருக்கும். சோ இது கலர்ஃபுல்லா இருக்கும். எப்படி ரெஸ்டாரண்ட்ல செய்யறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். வீடியோ உள்ள போறதுமே சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இன்னொன்று பாத்தீங்கன்னா நான் நியூ ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஷார்ட்ஸ் தென் கிட்ஸோடது பிளாக்ஸ் இதெல்லாம் நான் வந்து இதுல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு அதுலயே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க இதுல போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே சமயத்தில் அதே அது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த புலாவ் நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி புலாவ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு லவங்கம் இதை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது பட்டாணி, பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது காஷ்மீரி சில்லி பவுடர், நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது அரிசி வந்து நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். 2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கிளறாமல் ஒரே ஒரு கிளறு கிளறி விட்டால் போதும், அரிசி உடஞ்சிரும். அரிசி உடையாமல் கிளறணும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரே ஒரு கிளறு கிளறி விட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு 4-5 விசிலுக்கு. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். உப்பு போட்டுடலாம் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கலர் கலரிட்டு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் தான், ரொம்ப வேணாம், 4-5 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக எப்போவுமே நம்ம ஒயிட்டு கலராக தான் இருக்கும் புலாவ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஒரு நெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுருங்க. ரொம்ப கலரி விட வேணாம். தண்ணி அளவு எல்லாமே இந்த அளவு பார்த்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா இந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிடலாம். இப்போ இதை தூவிட்டால் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் பச்சடி இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ரைஸை. இப்போ அவ்வளோதான், ஒரு அருமையான புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் லிங்க்கு. ரெண்டுமே ஜென்யூனான ஜாப் தான். நீங்கள் அதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குர்த்திஸ் ஃபார் சேல் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதோட பிக்சர்ஸ்லாம் நான் இதில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.